ஹே காய்ஸ், ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அராப் ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது முன்னுக்கு நம்ம ஒரு கிராப் எடுத்துருவோம். என் கிராப்பில் போகிறனால பிகாஸ் என்னோடய கார் வந்து நான் ரொம்ப பின்னாடி பார்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த ஷாப் ரெஸ்டாரண்ட் தெரியல. அண்ட் என்னது திங் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் முன்னுக்கு வந்து பார்க்கிங் இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு ப்ரைவேட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு கிராப் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் போகும்போது தான் தெரியுது இது வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்னே. ஸோ யா, ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியல பிகாஸ் ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ். தென் அந்த ஃபியூ மினிட்ஸில் தான் இந்த ஷார்ட்லாம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் திறந்துட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மெனு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவங்க என்னென்ன மெனு வச்சுருக்காங்கன்னு. அண்ட் அவங்களோட கூகுளில் நான் செக் பண்ணும்போது அந்த மெனு லீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சு. அங்கே போய் பார்க்கும்போது ப்ரைஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் நான் நினைக்கிறேன் அவங்க மெனுவில் இருக்கிறது வந்து, இட் மீன் அவங்க கூகுளில் இருக்கிறது வந்து ஓல்ட் ப்ரைஸ். அண்ட் இதுதான் அவங்களோட அப்டேட்டட் ப்ரைஸ். நீங்கள் செக் பண்ணலாம். ஏரப் ஃபுட்டோட எல்லா மெனுவும் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் என்ன அதை திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூலையும் அவங்க கடை நல்லா இருந்துச்சு. கைஸ், இதுதான் கைஸ் ஹுமுஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பீத்தா கொடுத்துருப்பாங்க, நம்ம அதில் தொட்டு தான் சாப்பிடணும். இது வந்து ஒரு சிக் பீஸ். இதை சாப்பிடும்போது சால்ட்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது பிடிக்கும். அண்ட் இதை தவிர்த்து நம்ம வேறு ஒரு ஃபியூ மெனு ஆர்டர் பண்ணோம். அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கபாப். ஸோ கபாப்பும் இருக்குது, லேம் கபாப் அண்ட் தென் ஷவர்மா. அது வந்து சிக்கன் ஷவர்மா, இது வந்து லேம் கபாப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறது இந்த கபாப்பும் அந்த ஷவர்மாவும். இந்த ஷவர்மாவோட இந்த கபாபோட டேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரில் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டை. அண்ட் அவங்க எண்ணெயில் போட்டு பொறிக்கல, ஃபுல்லாக க்ரில் பண்ணனால தான் அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அந்த க்ரில் டேஸ்ட் வருது. இதுதான் ஷவர்மா. இதை தொட்டுக்கிறதுக்கு அவங்க வந்து யோகட் கொடுத்துருக்காங்க. நான் மொத மொதல் அது மேயோனீஸ் நினச்சேன், பார்த்தா அது யோகட். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அராப் டீ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மசாலா டீ மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ராஃப்லி மசாலா டீ மாதிரி தான் இருக்குது. ஆனால் குடிக்கும் போது அப்படி இருக்குது கைஸ் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு டெஃபினட்டாக இந்த டீ ஆர்டர் பண்ணுங்கள். இது வந்து ஸ்மால் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்மால் கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் யா, அதோட டேஸ்ட் அண்ட் அதோட அந்த காஃபியோட திக்னஸை பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மீலை சாப்பிட்டுட்டு கடைசியாக அதை குடிக்கும் போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு க்ளோசிங் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். என் அருமையானது. அண்ட் யா கைஸ், ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட மெனு. ரொம்ப லிமிட்டடாக தான் சாப்பிட்டோம். அண்ட் யா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. வந்துட்டு இந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. இதோட உங்களை நான் வேறு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுடன் இருந்து விட வேறு பிறப்பறுவது வீரா. பாய் பாய்.